தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிற்கான நடைமுறைகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் சாய்ஸ் பில்டிங் என்ற அடுத்த கட்ட நிகழ்வில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை தங்களுக்கு விருப்பமான வரிசையின்படி பிரிஃபரன்சியல் ஆர்டரில் பதிவு செய்ய வேண்டும் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் போய் லாக்இன் பண்ணுங்க அந்த நியூ ரேங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம் நோட் பண்ணிவிட்டு மெயின் பேஜில் இருக்கிற ஷெட்யூல் போய் உங்களுடைய ரேங்க்குக்கும் உங்களுடைய அக்ரிகேட் மார்க்குக்கும் எந்த சுற்றுலா பங்கேற்கணும் என்னைக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாய்ஸ் பில்டிங் அப்படின்னு பார்க்கலாம் ஷெடியூலில் கொடுத்துருக்குற மாதிரி சாய்ஸ் பில்டிங் அன்னைக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் லாகின்ல போய் அந்த சாய்ஸ் பில்டிங் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் பில்டிங் பேஜுக்கு போகலாம் சாய்ஸுங்கிறது ரெண்டு காம்பனண்ட் இருக்கும் ஒன்று காலேஜ் நேமு இன்னொன்று கோர்ஸ் நேமு இப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த கல்லூரி எந்த கோர்ஸ் எந்த பாடப்பிரிவு வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வரிசைப்படி எழுதி வச்சுக்கணும் அந்த கல்லூரியை எப்படி செலக்ட் பண்ணலாம் அந்த பிரான்ஞ்சை எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு நம்ம ஹோம் பேஜில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்குறோம் அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளோட கட் ஆஃப் இருக்குது கல்லூரியை பற்றி விவரங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக ஒரு பேப்பரில் உங்களுக்கு முதல் சாய்ஸில் என்ன கல்லூரி என்ன பிரான்ஞ்சு அந்த கல்லூரியை நீங்கள் எழுதும்போது கல்லூரி கோடோடு எழுதி வச்சுக்கோங்க கல்லூரி கோடு கல்லூரி பெயர் மற்றும் என்ன கோர்ஸ் கோடு இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்டர் ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்டிங் பேஜில் போனீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது அஞ்சு ஃபில்டர் இருக்குது நீங்கள் ஒரு காலேஜ் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம் இல்லை ஒரு காலேஜ் கோடு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இல்லை ஒரு பிரான்ச்சு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ஞ்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுபடி தேடலாம் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படின்னு அது வழியாக தேடலாம் இல்லை கேட்டகரி வைஸ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டடு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த மாதிரி தேடலாம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போகிறேன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் அதில் போயிட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன் நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் சாய்ஸை கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது ஒரு மறுபடியும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி போகிறேன் அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுறேன் சாய்ஸா இப்போ உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியுதுன்னா இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அதில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு போறேன் இந்த மூணாவது சாய்ஸாக கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம் அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் சொல்றது போல நீங்கள் நிறைய சாய்ஸஸ் போட்டால் தான் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியும் பாடப்பிரிவும் கிடைக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் நீங்க நீங்கள் ரேங்க் பின்னாடி போக 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 நீங்கள் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நிறைய நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ் பாருங்க அதில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உதாரணத்துக்காக நம்ம மூணு போட்டோம் இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட் சாய்ஸ் வேணும்னா அதை அப்படியே நம்ம மேலே ட்ராக் பண்ணி விட்டுருக்கலாம் அதே மாதிரி இப்போ மறுபடியும் இன்னொரு காலேஜ் ஆட் பண்ணுறேன் ஆட் மோர் சாய்ஸஸ்ன்னு போயிட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் போகிறேன் அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இப்போ இந்த சாய்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓசியில் இருக்கிற சீட்டும் காட்டும் அதே சமயம் நம்ம எந்த கம்யூனிட்டி சேர்ந்தமோ அந்த சீட்டும் காட்டும் ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டது பிசிங்கிறதுனால பிசியில் இருக்கிற சீட்டை காட்டுது நீங்கள் அந்த அதில் இருக்கிற சீட்டுகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ரீஆர்டர் சாய்ஸ் போடுறீங்க இப்போ போயிட்டு நீங்கள் பாருங்கள் மறுபடியும் இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்புற ஒன்றுக்கு நான் கொண்டுட்டு போகணுன்னா நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சாய்ஸ் நான் அண்ணா அன்னிவெர்ஷ்டி ஜியோ இன்ஃபர்மேட்டிஸ் வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை பொறுமையாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சாய்ஸ் பில்டிங் நாள் காலையில் பத்து இருந்து மூணாவது நாள் சாயந்தரம் ஃபைவ் பிஎம் வரைக்கும் நீங்கள் சாய்ஸஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் தேர்ட் டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு நீங்கள் அந்த லாக் மை சாய்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பரை போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டீங்கனாலும் சிஸ்டமே தேர்ட் டே ஃபைவ் பிஎம்க்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் லாக் பண்ணிவிடும் இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் போயிட்டு நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ஃபாக ஜென்ரேட் ஆகும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் லாக் செய்த அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ரேங்க் படி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் லாகின்ல காமிக்கும் அந்த ஆர்டரை அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு மாணவர் அறுபது சாய்ஸ் போட்டிருந்தாருன்னா அவருக்கு முதல் சாய்ஸே கிடைக்கலாம் அல்லது ரெண்டிலிருந்து அறுபதுக்குள்ளே ஒரு சாய்ஸ் கிடைக்கலாம் அல்லது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சாய்ஸுமே அலாட் ஆகாமலும் போகலாம் இப்பொழுது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைத்தால் அவருக்கு திரையில் உள்ளது போல மூன்று கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்கள் காட்டப்படும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை எட்டு நான் உறுதி செய்கிறேன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நான் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு செல்கிறேன் மூணாவது ஆப்ஷன் வந்து நான் கலந்தாய்வில் இருந்து வெளியேறுகிறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற சீட்டு ஃபஸ்ட் சாய்ஸும் உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகி உங்கள் லாகின்ல அவைலபிளாக இருக்கும் அறுபது சாய்ஸ் போட்டதில் உதாரணத்துக்கு ஆறாவது சாய்ஸ் கிடச்சிதுன்னா இப்போ திரையில் உள்ளதுபடி ஐந்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் உங்களுக்கு ஆறாவது சாய்ஸே ஓகே ஓகேனா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலார்ட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகிடும் அப்படி இல்லாமல் இப்போ ஆறாவது சாய்ஸை நீங்கள் உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே முன்னேற வாய்ப்பு இருந்தால் என்னை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற உங்கள் ஊருக்கு அருகாமையுள்ள ஒரு டிஎஃப்சி சென்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அப்படி ரெண்டாவது ஆப்ஷனும் வேண்டான்னா மறுபடியும் மூணு நாலு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சாய்ஸும் கிடைக்கலனாலும் உங்களுக்கு மூணு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் ஒன்று செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு சுற்றிலும் ஆறாவது நாள் காலையில் யார் யார் அண்ட் ஜாயின்னு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஜென்ரேட் ஆகும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் குறிப்பிட்டுள்ள தேதிக்குள்ளே அந்தந்த கல்லூரிக்கு சென்று தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களுடைய டியூஷன் ஃபீயும் அந்த கல்லூரியில் செலுத்தி தங்களுடைய அட்மிஷனை அவங்க முடிச்சிடணும் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போடுன்னு கொடுத்தீங்களோ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஜென்ரேட் ஆகும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ண டிஎஃப்சி சென்டருக்கு போய் அங்கே உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை சரண்டர் பண்ணி உங்களோட டியூஷன் ஃபீயும் கட்டி உங்களுக்கு தற்காலிகமாக ஒதுக்கப்பட்ட சீட்டை நீங்கள் உறுதி பண்ணிடணும் அரசுப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணாக்கர்கள் மற்றும் பி ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக உள்ளவர்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக உள்ளவர்கள் டியூஷன் ஃபீயை கட்ட வேண்டியதில்லை ஆனால் தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை கல்லூரியிலோ அல்லது டிஎஃப்சி சென்டரிலோ கொடுத்து தங்களுடைய அட்மிஷன் அல்லது தற்காலிக இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவிகளுக்கு சாய்ஸ் பில்லிங் எப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு லிங்க் காட்டும் அந்த ரெண்டு லிங்க்லேயும் போய் மாணவர்கள் தங்களுடைய சாய்ஸ் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும் ஒரு லிங்க் வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கானது இன்னொரு லிங்க் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவுக்கானது மேற்கூறிய வழிமுறைகளை கடைபிடித்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியும் பாடப்பிரிவும் கிடைக்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்